எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேத்து பார்த்த லெசனோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு என்சிஆர்டி பேஜ் எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தட் அதுல வந்து நம்ம முடிக்க முடிக்க நம்ம நோட்ஸ் முடிக்க முடிக்க அது ஈஸியா இருக்கும். ஸோ வித் பேசிக் இன்ட்ரடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ்ல வை ஃபிளவர்ஸ் ஆர் சோ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் டோட்டலி கனெக்டட் வித் ஹியூமன்ஸ் அப்படின்றத க்வெஸ்சன்ஸ் தான் நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அலாங் வித் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளார், ஒரு ஃபிளார்னு எப்படி இருக்கோ அதோட எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் பர்பஸ், எஸ்தெட்டிக், ஆர்னமெண்டல், சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ, இது எல்லாத்தோட பர்பஸுமே நம்ம ஃபிளார் வந்து நம்ம ஹியூமனோட அவ்வளோ கனெக்டடாக இருக்கு. எஸ்தெட்டிக்னா நமக்கு தெரியும் அழகுக்காக, ஆர்னமெண்டலும் அதே மாதிரி தான். ஓகே, அண்ட் சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ சொல்லவே வேண்டாம். ஸோ இது எல்லாத்தோட பயன்பாடுகளுமே நம்ம வந்து ஃப்ளவர்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ மூவிங் ஆன் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃப்ளார். ஸோ ஃப்ளார்ல வந்துட்டு உங்களுக்கு மெயின் விஷயம் என்னன்னாக்கா ஒரு நாலு காம்பனண்ட்டுங்க. இந்த நாலு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து செப்பல், ஒன்று வந்து பெட்டல், நெக்ஸ்ட் வந்து ஆண்டிஷியம், இன்னொன்று வந்து கைனீஷியம். ஸோ இந்த ஆண்டிஷியம், கைனீஷியம் இது ரெண்டுமே வந்து இது எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னாக்க என்னன்னா இது ரொம்ப முக்கியம். ஓகே, இதே வந்து நம்மளுக்கு கைனி செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இது வந்து நான் எசென்ஷியல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எசென்ஷியல் வேர்ட்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல் வேர்ட்ஸ். ஸோ நான் எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னாக்கா இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. வென் அண்டர்லைன் பண்ணிக்கணும், வென் கம்பேர்ட் வித் த ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஓகே, ஸோ இந்த ஃப்ளவரை வந்து பேஸ், இது வந்து சில டெர்மினாலஜிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு, நம்ம படிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த ஃப்ளவரோட பேஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளாரை பெடிசல்னு சொல்லுவாங்க. பெடிசல், ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார் ரெண்டுமே ஒன்று தான். இதை வந்து என்டையர் ஃப்ளாருமே வந்து ரெஸ்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வந்து தலாமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தலாமஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு ரிசப்டபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட், தட் இஸ் செப்பல். ஓகே, செப்பல் வந்து க்ரீன் இன் கலர், அது ஃபோட்டோ சிந்தட்டிக்காக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவ் லேயர். இந்த செப்பலுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பெட்டல். ஓகே, பெட்டல் வந்து ரொம்ப ஆல்வேஸ் கலரியாக இருக்கும் அண்ட் இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மெயினாக பாலினேஷனுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணும், மெயின்லி ஃபார் என்டமோஃபிலி பாலினேஷன். என்டமோஃபிலி டைப் ஆஃப் பாலினேஷன்னா பாலினேஷன் டன் பை இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு இந்த பெட்டல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அது லேண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் இந்த பெட்டலோட ஃபர்ஸ்ட் வேலை. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் நேச்சர் ஆப்வியஸ்லி, பிகாஸ் இது வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் யூனிட், ஃப்ளாரோட ரீப்ரொடக்டிவ் யூனிட்டான ஆண்டிஷியம் அண்ட் கைனீஷியத்தை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆண்டிஷியம், ஆண்டிஷியம் இஸ் த தேர்ட் வேர்ல்ட் நான் சொன்ன மாதிரி. இப்போ இந்த ஆண்டிஷியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ செக்மெண்ட்ஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ஸ் வந்து இதுதான் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஆண்டிஷியம். ஓகே, இது வந்து இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது வந்து ஆந்தர் அண்ட் இது வந்து ஃபிலமெண்ட். ஓகே, இதுதான் அங்கே மார்க் பண்ணியிருக்காங்க ஆந்தர். ஆந்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஆந்தர் வரையும் போது நம்ம இந்த மாதிரி தான் வரையணும், ஏன்னா இது வந்து லைக் பை லோப்டு. ஓகே, ரெண்டு லோபோ இருக்கு. அண்ட் ஃபிலமெண்ட் இஸ் லைக் அ ஸ்டாக், இந்த ஆந்தரை வந்து அப்ரேட்டர் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஃபிலமெண்ட். ஓகே, இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் யூனிட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் வேர்லான கைனீஷியம், கைனீஷியம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்மா. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து ஸ்டைல், அதுக்கு அடுத்து வந்து ஓவரி, பேசன் ஸ்வெல்லன் பார்ட் வந்து நம்ம பார்த்தோம் ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் வந்து ஒவ்யூல் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்யூல் வந்து லாக்யூலோட இருக்கும். ஓகே, லாக்யூல்ங்கிறது சேம்பர், இது உள்ள ஓவியூல், இதுல தான் வந்து எம்பியோ சாக் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்க போகுது. இதை நம்ம ஃபியூச்சர்ல இது எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இதுதான் வந்து கைனீஷியமோட என்டையர் யூனிட். ஓகே, ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபர்டிலைசேஷனோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவன்ஸ். ஆக்சுவலி வந்து ஒரு ஃபர்டிலைசேஷன் இந்த டாபிக் எப்படி போகுதுன்னா ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். இப்போ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறது தான் இந்த என்டையர் டாபிக். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆண்டிஷியம் அண்ட் கைனீஷியம் எப்படி வந்து அது ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டேமன், மைக்ரோஸ்போரன்ஜம் அண்ட் போலன் கிரெயின், இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆந்தர், ஆந்தர்ல இருந்து ஃபிலமெண்ட். ஓகே, ஃபிலமெண்ட் வந்து நத்திங் பட் ஸ்டார். ஆந்தர் வந்து பைலோப்டா இருக்கும், அண்ட் இதுல வந்துட்டு ஒரு லாங்கிடியூடனல் கர்வ் இருக்கும். ஓகே, லாங்கிடியூடனல் க்ரூவ் இருக்கும், சாரி. அந்த லாங்கிடியூடனல் க்ரூவ் வந்து எதுக்குன்னா, அது லைன் ஆஃப் டெஹிசன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கன்சிடர் இந்த ஆந்தரை வந்து நீங்க என்ன நினைக்கலாம்னா, ஒரு பவுச் மாதிரி நினைச்சுக்கலாம். இந்த பவுச் ஓபன் பண்ணாக்கா அதுல நிறைய முத்துக்கள் இருக்கும், அது வந்து போலன் கிரெயின்ஸ் வச்சுக்கலாம். இப்ப இந்த பவுச் ஓபன் ஆச்சுன்னா இந்த முத்துக்கள் எல்லாம் செதறும் இல்லையா? சோ அது மாதிரி இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து காத்துல செதறும், இல்லைன்னாக்கா இது ரெண்டு தீக்காவால கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்துட்டு இந்த தீக்காவை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த லாங்கிடியூடனல் க்ரூவ் ஆனது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதுல வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் விஷயம் இருக்கு, ஆந்தர்ஸ் இருக்கு டெவலப் ஆகிறதுல. சோ த பயோ நேச்சர் ஆஃப் த ஆந்தர் இஸ் வெரி டிஸ்டிங்க் இன் டிரான்ஸ்பர் செக்ஷன் ஆஃப் த ஆந்தர். இப்ப இந்த ஆந்தரை வந்து நம்ம டிரான்ஸ்பர் செக்ஷன் எடுக்கிறோம். டிரான்ஸ்பர் செக்ஷன் இஸ் லைக் யூ கட்டிங் இட் இன் அ டிரான்ஸ்பர் மேனர். இப்படி எடுக்கும் போது நம்ம இங்க பாத்தீங்கன்னாக்கா ஹவு இட் இஸ் அப்பியர், இந்த மாதிரி தான் வந்து அந்த ஆந்தர் ஆனது இருக்கும். இந்த ஆந்தர் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா போலன் சாக்ஸ் இருக்கு, நான் சொல்லியிருந்தேன் ஒரு பவுச் மாதிரி. அந்த போலன் சாக் உள்ள போலன் கிரெயின்ஸ் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா லாங் ரன்ல வந்துட்டு ஒரு லைன் ஆஃப் டெஹிசன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த போலன் கிரெயின் வந்து இந்த லைன் ஆஃப் டெஹிசன்ஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதுக்குதான் வந்து இதுதான் டிஎஸ் ஆஃப் ஆந்தர். இப்ப இந்த இந்த டிஎஸ் ஆஃப் ஆந்தர் வந்து எப்படி டெவலப் ஆகுதுங்கிற ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். ஓகே, இது பயாலஜி நிறைய ஸ்டோரின்னு சொல்றேன்னா, இது அப்படியே இந்த ஈவெண்ட்ஸை நீங்க ஸ்டோரி மாதிரியே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே இது மறக்காது. அதனால்தான் ஐ யூஸ் டு சே ஸ்டோரி. அண்ட் இப்போ இங்க ஆக்சுவலி ஆந்தர் வந்து டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஃபோர் சைடுன்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொருத்தையுமே வந்து ஒரு ஒரு மைக்ரோஸ்போரஞ்சியா இருக்கு. ஸோ ஃபோர் மைக்ரோஸ்போரஞ்சியா டுகெதர். ஏன் மைக்ரோஸ்போரஞ்சியா சொல்றோம்னா, மைக்ரோ ஸ்போர்ஸை வந்து இதை என்க்ளோஸ் பண்ணி இருக்கு, அதாவது அதுக்குள்ள தனக்குள்ள வச்சிருக்காருனால இதை மைக்ரோ ஸ்போரஞ்சியன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஆல்சோ கால்ட் இஸ் போலன் சாக்ஸ் பிகாஸ் அந்த போலன் ஐதர் த வே வி கேன் சே ஐதர் இட் இஸ் அ மைக்ரோஸ்போரஞ்சியம் ஆர் போலன் சாக்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்போரஞ்சியம் அதை வந்து பார்க்க போறோம். ஓகே, பிஃபோர் தட் நான் வந்து உங்களுக்கு என்னோட நோட்ஸ் காமிக்க போறேன். ஸோ இது வந்து நீங்க மெயினா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் டிஎஸ் ஆஃப் ஆந்தர் இல்லையா? இந்த டிஎஸ் ஆஃப் ஆந்தர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்லார்ஜ்டு வியூ இங்க காமிச்சிருப்பாங்க. சோ யூ ஹாவ் டு நோ த ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் எபிடெர்மிஸ், அதுக்கு பின்ன எண்டோதீசியம், அதுக்கு பின்ன ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூ, அதுக்கு அடுத்து டெபிடெர்ம், அதுக்கு அடுத்து தான் ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூ. சோ இப்ப வந்து இந்த ஒரு ஏரியாவை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்த போது உங்களுக்கு தெரியும், வெரி ஃபர்ஸ்ட் லேயர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரன்கேமிகஸ் டிஷ்யூவால மேடப் ஆயிருக்கு. நீங்க அனடமி பார்ட் எடுத்தீங்கன்னாக்கா இந்த பேரன்கேம் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஹவு மெனி டைப் ஆஃப் டிஷ்யூ, இது எங்கெங்க இருக்கும், என்ன வேலை பண்ணும், எப்படி அரேஞ்ச் ஆகுது, எல்லாமே நம்ம டீல் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் ஆல்வேஸ் வில் பி எபிடர்மிஸ். எபி இஸ் அவுட்டர், டெர்மா இஸ் கவர், எபிடர்மிஸ். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது எண்டோதீசியம், அதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அதனால எண்டோதீசியம். எண்டோ இஸ் இன்சல், தீசியம் ஆல்சோ கவரிங், அதுவுமே கவரிங் வேலையை தான் பார்க்குது. ஓகே, இட் ஆல் ப்ரொடக்டிவ் இன் நேச்சர் அண்ட் நரிஷ்மெண்ட் இன் நேச்சர் ஆல்சோ. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூ லேயர்ஸ் திக்னஸ்ல வந்து மிடில் லேயர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெபிடம் லேயர் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஆனது இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஸோ இது இது ஆக்சுவலி நீங்க மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ ஆல்வேஸ் விச் பர்சன்ட் ஹியர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. இது வந்து யங் டிஎஸ் ஆஃப் ஆந்தர். இதே ஒரு டிஎஸ் ஆஃப் ஆந்தர் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற பிக்சர் தான் இது. யூ கேன் சி த கனெக்டிவ் டிஷ்யூ ஹியர், எபிடெர்மிஸ் இருக்கு, எண்டோ டிஷ்யூ இருக்கு, அதுக்கு அடுத்து ஃபியூ லேயர் திக்னஸ்ல வந்து மிடில் லேயர் இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்கு. அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து டெஹிசஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த வால் லேயர் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வெளியே வருது அப்படின்றது இருக்கு. சரியா? ஸோ இந்த டயக்ராம நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ டெபிடம் லேயர் வந்து
யா நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லேயருக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ பிஃபோர் தட் நம்ம டெபிடம் லேயர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, எபிடமிஸ் நான் சொன்னேன், எபிடமிஸ் எண்டோதீஷியம் மிடில் லேயர்ஸ் டெபிடம் இல்லையா, நாலு லேயர்ஸ் அல்ல இந்த ஆன்சர் வந்து இட்ஸ் மேடப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் சொன்ன நான் மூணு லேயருமே வந்து ப்ரொடக்டிவ் நேச்சர், டெபிடம் வந்து நரிஷ்மெண்ட் நேச்சர், இதுதான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். இது வந்து பாலிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கும், அப்படின்னா எக்ஸ்ட்ராஜெனடிக்கல் மெட்டீரியல் இதுல இருக்கும். அண்ட் இதுல வந்துட்டு இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த வால் இதுதான். இது வந்து மல்டி நியூக்ளியேட்டடா இருக்கும், இதுக்கு அடுத்து இதுக்குள்ளேயே நிறைய டிவிஷன் அண்டர்கோன் ஆகும். ஸோ இட் வில் அண்டர்கோ எண்டோ பாலிப்ளாய்டி அண்ட் பாலிப்ளாய்ட் அண்ட் டெபிட்டல் செல்ஸ் ஆர் நியூட்ரிட்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஸோ டியூரிங் செல் டிவிஷன் நோ டிசப்பியரன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன் வில் பி சீன். ஓகே, அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டிசப்பியரே ஆகாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இட் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரிலீஸ் ஒன் என்சைம். இது வந்து ஒரு என்சைம் ரிலீஸ் பண்ணும், அது வந்து என்ன என்சைம்னா கேலேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கேலிஸ் என்சைம் என்ன பண்ணுதுன்றது நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அண்ட் இட் ஆல்சோ ரிலீஸ் த ஸ்போரோபோலின் அண்ட் கம்பேட்டபிலிட்டி ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டெபிடம் லேயர் கொடுக்குது. ஸோ நம்ம ஆன்சர்லயே வந்துட்டு டெபிடம் லேயர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, யூஸ்வலா வந்து ரெண்டு டைப் ஆஃப் டெபிடம் இருக்கு. ஒன்னு வந்து செக்ரேட்டரி ஆர் கிளாண்டுலர் டெபிடம், இன்னொன்று வந்து அமீபாய்டல் ஆர் பெரிப்ளாஸ்மோடியம் டெபிடம். ஓகே, ஸோ நம்ம அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப வந்து நீங்க செக்ரெட்டரி ஆர் கிளாண்டுலர் டெபிடம் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் டெபிடல் லேயர். ஒரு ஒரு செல்லுமே ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஒரு செக்ரீஷன் வந்து செக்ரீட் ஆகும், செக்ரீட் ஆகி இங்க வந்து ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்கு. ஸோ த லேயர் விச் கேன் ஏபிள் டு செக்ரீட், அதுதான் செக்ரெட்டரி ஆர் கிளாண்டுலர் டெபிடம். ஓகே, இது யூஸ்வலா வந்து ஒபிஷ் பாடிஸ் செக்ரீட் பண்ணது. ஓகே, அது வந்து யூஸ்வலான காமனான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெரி பிளாஸ்மோடியம் டெபிடம். ஓகே, அது வந்து எப்படின்னாக்கா சி இன்ன இதோட இன்னர் வால் ஆஃப் த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டிசால்வ் பண்ணி இந்த லேயர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெரி பிளாஸ்மோடியல் டெபிடம். ஓகே, இதுல வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து டைஃபா, டேட்டஸ்டான்சியா இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஓகே, இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பாத்தீங்கன்னாக்கா சி வைல் ஆன்சர் ஸ்டார்ஸ் டெஹிசிட் போத் ஆஃப் த டெபிடம் வில் டீஜெனரேட். ஸோ ஒரு ஒரு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு டெபிடல் லேயர் இருக்கு, செக்ரிட்டரி அண்ட் அமீபாய்டல். இது ரெண்டுத்துலயுமே வந்து ஆன்சர் எப்ப டெஹிசிஸ் டெஹிசிஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்ப வந்து அது வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெபிடல் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்ப நம்ம வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆர் இந்த மைக்ரோஸ்போர் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னாக்கா இட்ஸ் நத்திங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன். ஓகே, நம்ம சொல்லியிருக்கோம் ரிமெம்பர் த டயக்ராம், ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கும் ஆன்தர்க்குள்ள, அதாவது கேபிட்டல் லேயருக்கும் உள்ளார. இப்போ இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூல வந்துட்டு ஒரு கேலஸ் ஃபார்மேஷன் ஆனது நடக்கும். ஓகே, ஸோ அகெயின் இங்கே வந்து இருக்கிற ஒரு செல் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஆர் போலன் மதர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்என்சி ஆர் பிஎம்சி. இது ரெண்டுமே நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம், பட் ரிமெம்பர் டூ நேம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த போலன் மதர் செல் இருக்கிறது இதை அண்டர் கோ ஃபார் த ரிடக்ஷன் டிவிஷன். ஓகே, இதோட பிளாய்டி நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது டிப்ளாய்டி நேச்சர். ஓகே, இது ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோன் ஆகி, ஓகே இந்த ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோன் ஆகி ஃபோர் மைக்ரோஸ்போர் மதர் மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெபிடம், டெபிடம் வந்து கேலிஸ் என்சைம் செக்ரீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் செக்ரீட்டரி டெபிடம் லேயர்ல நடக்குது. இந்த கேலஸ் என்சைம் வந்து இந்த கேலோஸ் வால் மேல இட் வில் ஆக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் மைக்ரோஸ்போர்ஸ் ஆனது ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோன் ஆகி தான் ஆகியிருக்கு இல்லையா, இது ஃபோருமே வந்து டிப்ளாய்ட் கண்டிஷன் வந்து ஹாப்ளாய்டாக மாறிடுச்சு சரியா. ஸோ இதை வந்து ஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்ரஸ் மேபி வேரி இன் ஷேப்ஸ், இதில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் டெட்ரட்ஸ் இருக்குது. இப்போ ஏஞ்சியோஸ்போம்ல பல விதம் இருக்குது, அதுல நிறைய டைப் ஆஃப் டெட்ரன்ஸ் இருக்குது. அதுல என்னென்ன டைப்னு பாத்தீங்கன்னாக்கா ஐசோபைலேட்ரல், டெட்ராஹெட்ரல், டெக்கசைட், டி ஷேப்ட், லீனியர், இது இப்படி அஞ்சு விதமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்துட்டு ஐசோபைலேட்ரல் அப்படின்னாக்கா இந்த நாலு செல் எப்படிலாம் அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஒரு ஏஞ்சியோஸ்போம் பிளான்ட்லயுமே ஒரு ஒரு விதமான இந்த ஸ்போர் டெட்ரட் ஃபார்மேஷன் இருக்கும். எப்படி அந்த நாலு போலன் கிரெயினும் ஒரு
கோலன் மதர் செல்ல வந்து டிவைட் ஆகி எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஐசோபெலெட்ரல் இப்படி இருக்கும், டெட்ராஹெட்ரல் இந்த ஷேப்லயும் டெக்கசெட் இந்த ஷேப்லயும் டி ஷேப்ல வந்து ஃபர்ஸ்ட் செல் மட்டும் டிவைட் ஆகி இப்படியும் நெக்ஸ்ட் ரெண்டும் இப்படி கான்சிகூட்டிவா இப்படியும் அதுக்கடுத்து லீனியர் வந்து நாலு செல்லுமே ஒன்னு பின்ன ஒன்னு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இதுல வந்து ஒரு மெயின் விஷயம் என்னன்னா அரிஸ்டோக்கி எலகன்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்ல மட்டும் கோலன் சாக்ல வந்து எல்லா டைப் ஆஃப் கோலன் கிரெயினும் இருக்கும், இந்த அஞ்சு டைப் ஆஃப் கோலன் கிரெயினும் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இன்னைக்கு போர்ஷன்ல வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்படிதான் ஒரு ஒரு கோலன் மதர் செல்லுமே வந்து ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கான் ஆகி ஃபோர் ஹாப்ளோயிட் செல்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸ்போர் டெட்ரட்ல தான் இருக்கும். ஏஞ்சல் ஸ்பெர்ம்ல 80% ஆஃப் தி ஏஞ்சல் ஸ்பெர்ம் வந்து ஸ்போர் டெட்ரட்ல தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் இது வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ஹாப்ளோயிட் ஸ்போர்ஸ். ஒரு ஒரு செல்லுமே வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும் அண்ட் எதுவுமே வந்து டீஜெனரேட் ஆகாது. ஸோ தட் நம்மளுக்கு நிறைய கோலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு ஃபிளார் வந்து மேக் பண்ணும். So with this, I'm finishing for today. Hope you enjoyed the video and happy learning. Thank you.